ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 15/1/2019 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, எப்படி பாபா இனிப்பின் மலையாக இருக்கிறாரோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் கூட இனிமையான தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து செய்து மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். கேள்வி: நீங்கள் இப்போது எத்தகைய ஒரு விதியின் மூலம் தன்னை பாதுகாத்து கொண்டு தன்னுடைய அனைத்தையும் பாதுகாத்து கொள்கிறீர்கள்? நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீங்க? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பாதுகாத்து கொள்வதற்காக எத்தகைய ஒரு விதியை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள்? பதில்: எல்லாருமே நீங்கள் சொல்வீங்களா, பாபா என்னுடைய தேகத்துடன் சேர்த்து பழைய சாமான்கள் என்னென்னவெல்லாம் உள்ளதோ அவை அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம், மற்றும் உங்களிடமிருந்து மீண்டும், அதாவது எதிர்காலத்தில் அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். தேகம், தேக சம்பந்தப்பட்டது என்னென்ன பழைய விஷயங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் இப்போ உங்களுக்கு கொடுத்துடுறோம். என்னென்னலாம் கொடுத்தோமோ அது நீங்கள் நாங்கள் எதிர்கால சத்தியகத்திற்கு போகும்பொழுது அங்கே நாங்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ஆக நீங்கள் பாதுகாப்பானவராக ஆகிவிட்டீர்கள் இல்லையா? அப்போ பாருங்களேன், இதை சொல்லி நீங்கள் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டீங்க. அனைத்தையும் பாபாவுடைய இரும்பு பெட்டியில் பாதுகாப்பாக வைத்து விடுகிறீர்கள். இது சிவ பாபாவினுடைய பாதுகாப்பான வங்கியாகும். நீங்கள் பாபாவினுடைய பாதுகாப்பில் இருந்து அமரர்களாக ஆகிறீர்கள். நீங்கள் காலனின் மீது கூட வெற்றி அடைகிறீர்கள். சிவ பாபாவினுடையவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் பாதுகாப்பாக ஆகிவிட்டீர்கள். மற்றபடி உயர்ந்த பதவியை அடைவதற்காக அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறார், இங்கு நாம் உண்மையான பாபா சிவ பாபாவுடன் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இப்பொழுது நமக்கு பாடத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் அனைவரும் தங்களுடைய நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுடைய நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லைக்கு பாற்பட்ட தந்தையும் இந்த எல்லைக்கு பாற்பட்ட நாடகத்தில் நேரில் வந்து நடித்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னால் இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். ஆனால் மறைமுகமானவராக இருக்கிறார். வேறு யாரும் இவரை போல இனிமையானவர்களாக இருக்க முடியாது. பாருங்கள், தந்தை இனிப்பு மலையை போன்றவர். பாபா மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னை அசரீரி என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவின் மூலம் உங்களுடைய அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும். நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். நாம் மிகவும் அன்பான தந்தையினுடைய குழந்தைகள் என்ற போதை இருக்க வேண்டும். பாபாவின் வழிப்படி நடக்க வேண்டும். குழந்தைகளே, உங்களுடைய வாயிலிருந்து எந்த கசப்பான வார்த்தைகளும் வெளிவரக்கூடாது. எந்த அளவிற்கு இனிமையானவர்களாக ஆகிறோமோ அந்த அளவிற்கு தந்தையினுடைய பெயரை பிரத்யட்சம் செய்வீர்கள், வெளிப்படுத்துவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை பின்பற்றினீர்கள் என்றால் பிறகு உங்களை மற்றவர் அனைவரும் பின்பற்றுவார்கள். நீங்கள் பாபாவை பின்பற்றினீர்கள் என்றால் மற்றவர்கள் பிறகு உங்களை பின்பற்றி நடப்பார்கள். பாபா சொல்கிறார், பாபா உங்களுடைய ஆசிரியராகவும் இருக்கிறார். எனவே அறிவுரை வழங்கி கொண்டே இருக்கிறார். குழந்தைகளே, தினமும் தன்னுடைய நினைவனுடைய சாட் வையுங்கள். குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் தனது தெய்வீகமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கல்பத்திற்கு முன்பு போலவே வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தாற்போல் இனிமையானவராக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள்.
நறுமணமிக்கவராகவும் ஆகி கொண்டிருக்கின்றனர் குழந்தைகள். விதவிதமான மலர்கள் இருக்கின்றன பாருங்கள். குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தில் நிச்சயம் உள்ளது. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் மூலமாக நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். எஜமானர்கள் ஆகிறோம் என்பதில்தான் குஷி இருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, முடிந்தவரை உள்நோக்கு முகமுடையவராகி அமைதியில் இருக்க வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. அசாந்தியை பரப்பக்கூடாது. மிகவும் இனிமையாக பேச வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. கோபம் கொள்ளக்கூடாது. வெளிமுகத்தவராகி புத்திக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாது. உள்நோக்கு தன்மை வேணும், வெளிநோக்கு தன்மை வேண்டாம். இரண்டாவதாக, முழுமை அடைவதற்காக எனக்குள் என்னென்ன குறைகள் உள்ளன என்று நேர்மையுடன் தன்னை சோதிக்க வேண்டும். பார்வையாளராகி தன்னுடைய நடத்தையை பார்க்க வேண்டும். பூதங்களை விரட்டுவதற்கான வழிமுறையை உருவாக்க வேண்டும். வரதானம், தன்னைத்தான் உணரக்கூடிய தன்மையின் சக்தி மூலமாக இனிமையான அனுபவம் செய்யக்கூடிய சதா சக்திசாலியான ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், இந்த உணரக்கூடிய தன்மையின் சக்தி மிகவும் இனிமையான அனுபவம் செய்ய வைக்கிறது. சில நேரங்களில் தங்களை தந்தையினுடைய கண்மணி ஆத்மா, அதாவது கண்களில் ஒன்று இருக்கக்கூடிய சிரேஷ்டமான பிந்து என்று உணருங்கள். தந்தையினுடைய கண்ணுக்குள் இருக்கக்கூடிய சிரேஷ்டமான புள்ளி பிந்து அப்படின்னு நீங்கள் நினைங்க. சில நேரங்களில் நெற்றியில் பிரகாசிக்கக்கூடிய நெற்றியின் மணி இப்படி நீங்கள் நினச்சிக்காங்க. சில நேரங்களில் தன்னை பிரம்மா தந்தையினுடைய சகயோகி வலது கரம் பிரம்மாவினுடைய தோள்கள் என்று உணருங்கள். சில நேரங்களில் அவ்வக்த பரிஷ்டா ஸ்வரூபத்தை உணருங்கள். இந்த உணரக்கூடிய தன்மையின் ஆற்றலை அதிகரியுங்கள். எவ்வளோ சொமான பாபா கொடுத்துருக்காரு, அதை அப்படியே நல்லா ஃபீல் பண்ணுங்க, நல்லா நினைங்க. அந்த நினைவில் இருந்து கொண்டு அதனுடைய சொரூபமாக ஆகிவிடலாம். இப்போ நல்ல நல்ல சொமானத்தை புத்தியில் வச்சுக்கோங்க. அப்போதுதான் சக்திசாலிகளாக ஆகிவிடுவீர்கள். பிறகு சிறிய கரை கூட தெளிவாக தென்படும். மேலும் அதை மாற்றம் செய்து கொண்டு விடுவீர்கள். அந்த சின்ன ஒரு பலவீனம் இருந்தாலும் கூட நல்லா தெரிஞ்சிடும். நல்லா தெரிஞ்ச பிறகு உடனே அதை மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் வருது, மாற்றி விடலாம். அதனால் பாபா என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காரோ தன்னை பற்றி அந்த விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க, மனனை பண்ணிக்கோங்கிறாரு. ஸ்லோகன், அநேகரின் இதயங்களின் ஆசிகளை பெற்றுக்கொண்டே சென்றீர்கள் என்றால் உங்களது முயற்சி எளிதாகிவிடும். அநேக ஆத்மாக்களுடைய அந்த ஆசீர்வாதங்கள், உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. லேசாக, ஃப்ரீயாக, சகஜமாக முன்னாடி போயிட்டே இருக்கலாம். பிரம்மா பாபாவை போல ஆவதற்காக முக்கியமான பாயிண்ட், எப்படி பிரம்மா தந்தை விதிரூப நிலை, அதாவது சக்திசாலி நிலையின் விசேஷமான பயிற்சி செய்து முழு உலகிற்கும் சக்தி அளித்தார். அதே போன்று ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள். ஏனெனில் இந்த நிலை, அந்த விதிரூப நிலை, இந்த பிந்துரூப நிலை, இந்த நிலையாகப்பட்டது லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸின் காரியம் செய்கிறது. எப்படி விதையின் மூலமாக இயல்பாகவே முழு விருட்சத்திற்கும் முழு மரத்திற்கும் தண்ணீர் கிடைத்து விடுகிறது, அதே போன்று விதைரூப நிலையில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் இயல்பாகவே உலகிற்கு ஒளியின் தண்ணீர் கிடைத்துவிடும்.
நல்லது. இனிமையிலும் இனிமையான 6 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.